ஒரே மாதிரியான உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி ரொம்ப போர் அடிச்சு இதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி செட்டி நாடு உருளைக்கிழங்கு மசாலா ட்ரை பண்ணலான்னு நினச்சி கோதாவில் இறங்கிட்டேன் சரி நினச்சி உடனே நம்ம செஞ்சு பார்த்துணும்ல அப்போ தானே டேஸ்ட்டு சூப்பராக வரும் அதனால் உடனே செஞ்சு உங்களுக்குமே ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நாலு வரமிளகாய் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக மிளகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டாலும் ஓகே தான் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துட்டாலும் ஓகே தான் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் வந்து ரெண்டு மூணு வரமிளகாய் மட்டும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இப்போ அதே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாக இருந்தமே கடுகு உளுதம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நசுக்கி வச்சுருக்கிற பத்து பல் பூண்டையும் போட்டு நல்லா வறுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு இருக்கும்பொழுதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காய பொடி இதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்பொழுதே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த செட்டிநாடு மசாலாவையும் ரெண்டு ஸ்பூன் இல்லைனா மூணு ஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விடணுங்க இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் செட்டிநாடு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இதை நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ